ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு ஸ்லீமாஸ் லைஃப். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாருக்குமே ஃபேவரட்டான வ்ளாக் தான். காலையில் வந்து நான் எப்போவுமே செக் பண்ணி பார்க்குறது மருதாணி செடி வளர்ந்துருச்சா, எப்போது அதுலேருந்து இலை பறிச்சு வைக்கலான்ற மாதிரி தான் நான் பார்த்துட்ருந்தேன். மண்டே தான், சரி காலையில் ஃபஸ்ட்டு டிஃபன் வேலையை ஆரம்பிச்சிடலான்ட்டு, டிஃபன் வேலையும் ப்ளஸ் டீ காஃபி வேலையும் ஆரம்பிச்சிடலான்ட்டு நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. காலையில் வந்துட்டு ஏந்திரிச்சு டீ போட்டுடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டீ போடுற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நான் இஞ்சி கொஞ்சோண்டு ஏலக்காய், அதுக்கப்புறம் டீ தூள், அந்த தாஞ்சி டீ தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து வெல்லம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி திருவி வச்சுட்டு சர்க்கரை வந்து யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் கிட்ட ஆகுது. சர்க்கரையே வாங்குறது கிடையாதுன்னு தான் சொல்லணும். வெல்லம் வாங்கி இந்த மாதிரி திருவி வச்சுப்போம். டிஃபன் என்ன செய்யலான்னு பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள் பணியாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வதக்கிலாம் சேர்க்க தேவையில்ல, ஜஸ்ட்டு வந்து கேரட்டையும் வெங்காயத்தையும் நீங்கள் நல்லா பொடியாக சாப்பரில் கட் பண்ணிக்கோங்க. ரஃப்லி கையில் சும்மா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சாப்பரில் போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வந்து அந்த பணியாரமோ ஊத்தப்பமோ எது சுடும்போதும் நல்லாயிருக்கும். நம்ம 2 தடவை வதக்கிட்டு அதுக்கப்புறம்லாம் செய்ய தேவையில்ல. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைங்க வந்து இந்த காய்கறி அதெல்லாம் வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி பணியாரம் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பிடிச்ச ஐட்டமில் சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், அவங்களும் நல்லா சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், நான் வந்து இது வந்து இட்லி மாவில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து இப்போதைக்கு சுடுற அளவுக்கு நான் கலந்துக்கிறேன். மீதி வந்து கொஞ்சம் மீந்துருச்சு, அது வந்து நான் ஊற்றப்போ மாதிரி தோசையில் அப்புறமா ஊற்றிப்பேன். இப்போதைக்கு வந்து பணியாரத்துக்காக நான் வந்து இந்த மாதிரி தோசை மாவில் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். பாருங்கள், மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க, இந்த மாவோடு அழகாக பிளெண்டாகிடும். நம்மளுக்கு ஊற்றும் போது தொட்டுக்கு வந்து பணியாரத்துக்கு வந்து கார சட்னி நல்லாயிருக்கும்னு நான் வந்து அவசர அவசரமாக கார சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் இதுக்கு வந்து 2 வெங்காயம், 1-3 தக்காளி, 1-3 பல் பூண்டு போட்டுட்டு காஷ்மீரி மிளகாவை ஃபஸ்ட்டு போட்டு வெத்தல் நல்லா காஞ்சதுக்கப்புறம், மிளகா வெத்தல் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வதக்கி அவ்வளோதான், அரைச்சிட வேண்டியதான். சிம்பிளான ஒரு கார சட்னி அது. பணியார கல் பார்த்திங்கன்னா என்கிட்ட 9 குழி இருக்க கல்லும் இருக்குது, இந்த மாதிரி இருக்க கல்லும் இருக்குது. 9 குழி இருக்க கல் வந்து அது டைமாக ஆகுச்சுன்னா அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ எனக்கு டைம் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் இதிலே எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும், நம்மளுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பணியாரம் நல்லா அவுட்டர் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். அவ்வளோதான், காலையில் டிஃபன் வந்து முடிஞ்சிருச்சு. 1 ஈடு பணியாரமும் நான் ஊற்றி பசங்களுக்கு வந்து இப்போ ஊட்டி விடணும். காலையில் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு லஞ்சு ரெடி பண்ணிவிட்டு, நான்வெஜ் வந்து அலௌடு கிடையாது, நல்லா பணியாரமே வச்சு கொடுத்துட்டு போகிறோம் நான் இன்றைக்கி. ஏன்னா மத்தியானம் வந்து நான் நான்வெஜ் செய்யலான்னு இருக்கேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து கடலை உருண்டையும் பிஸ்கெட்டும் கொடுத்து அனுப்புகிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் தான் அவங்க வந்து கேட்பாங்க, அதனால் நான் கடலை உருண்டையும் பிஸ்கெட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு. இப்போ மத்தியானத்துக்கு வந்து லஞ்ச் வந்து நான்வெஜ் செய்யலாம். ஸ்கூலில் வந்து நான்வெஜ் அலௌடு கிடையாது, நான்வெஜ் செய்யலாம். அவங்களுக்கு வீட்டுக்கு வந்தோன்னு நான் ஊட்டி விட்ருவேன். மீன் குழம்பு செய்யலாம், அந்த கிழங்கா மீன் இருக்கு இல்லையா அதில் வந்து குழம்பு வைக்கிறேன். வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாமா அளக்கிற வேலை, சமையல் வேலை எல்லாத்தையுமே ஒரு 10 o'clock உள்ளே முடிச்சிருது நல்லது. ஏன்னா வந்து இந்த டைமுக்கு மேலே நம்ம போயிட்டு செஞ்சு ஜாமா அளக்கிற வேலையோ மற்ற எந்த வேலையோ பண்ணாலும் வாஷிங் மிஷினில் துணி போடுறது அந்த வேலையெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் கூட வச்சுக்கலாம். மதியானத்துக்கு மேலே கூட அது போட்டால் இதுவாகிடும். டிஷ் வாஷர் இல்லாதவங்க அதுக்கப்புறமா சமைக்கிற வேலை எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பிஃபோர் 11 முடிச்சுட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வெயிலில். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மீன் குழம்பு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. அது வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும், வீடியோ போயிடும், எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் வந்து அது உங்களுக்கு தனி வீடியோவாக இன்னொரு நாள் வந்து மீன் குழம்பு கூட எக்ஸ்ட்ரா வந்து அந்த சமையல் வீடியோ போடும்போது நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக நான் உட்காந்துருக்கேன். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட வந்து நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக கிடைக்கிது. ஒருத்தவங்க வந்து ஸ்கூலில் இருக்காங்க, ஒருத்தவங்க மட்டும் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்ததாக விளையாடிட்டு இருக்காங்க. லீவ் பார்த்திங்கன்னா இந்த தடவை கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டில் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலை கரெக்டாக எத்தனை மாதம் லீவு இல்லை எத்தனை வாரம் லீவுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சவருங்க 2 weeks கிட்ட தான் லீவ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஷார்ட் டைமில் தான் இருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த வந்து கட்டர் வந்து குக்கி கட்டர் வந்து எனக்கு வந்து பசங்க வந்து விளையாடிட்டு தொலைச்சிட்டாங்க. அதை நான் தேடி தேடி பார்த்தேன், எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை.
இது பார்த்தீங்களா நல்லாயிருக்கு. இது அமேசானில் ஆர்டர் பண்ணேன், லிங்க் என்ன கொடுக்குறேன்னு செக் பண்ணிக்கோங்க. இதை நான் ஓன் மணியில் தான் பர்ச்சேஸ் பண்ணது, ஸ்பான்சர் வீடியோலாம் எதுவுமே கிடையாது. வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி கொஞ்சம் மாப்பெலாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊதுவத்தி ஏற்றி வச்சிங்கன்னா வீடே நல்ல வாசனையாக இருக்கும். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எசென்ஷியல் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கூட நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து வாசனைக்கு இது பண்ணுவாங்க, ஊது போடலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஈவினிங் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் மாடியில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா செடிலாம் வந்து ரொம்பவே இந்த வெயிலுக்கு இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றிட்டு கரெக்ட் டைமுக்கு அதை நான் தண்ணி ஊற்றிடுறேன். இதில் நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிடறேன் பாருங்கள். அருகம்புல் பாருங்கள், இது வந்து அருகம்புல் எப்போவுமே யூஸ் ஆகும். இது வந்து ஒரு கத்தாழை ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து கருந்துளசி, கருந்துளசி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நார்மல் துளசியோட ஒரு 10% அளவு வந்து 10 மடங்கு அளவு மருத்துவ குணம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா கற்பூரவல்லி வச்சுருக்கோம். இது பார்த்திங்களா இதுதான் வந்து கிருஷ்ண துளசி, வெள்ளை துளசி. அது வந்து நான் முன்னாடி காட்டது வந்து கருந்துளசி. கருந்துளசியில் நிறைய டைப் இருக்குது, இலை வந்து குட்டி குட்டியாக இருக்கிறது, பெருசாக இருக்கிறதுன்றது இந்த மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஜா வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி ஒரு கிளை வச்சேன், அது பாருங்கள் எப்படி நல்லா வளர்ந்துருக்குன்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செகப்பு பொண்ணாங்க நிற்கிறேன், இது நல்லா வளர்ந்துருக்கு. இது கொஞ்சமாக சாம்பாரில் போட்டால் கூட நல்லா வாசனையாக இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து கற்பூரவல்லி தான். செடியெலாம் வளர வளர நீங்கள் வந்து இந்த கிளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த துளசிலாம் மேலே கட் பண்ணி கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து இன்னொரு கிளை வந்து விடும். இது வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சேன், அது வந்து இந்த மாதிரி கொடி ஏற்றி விடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இப்போ தான் வளர்ந்துருக்கு அது மணி பிளான்ட்டு. நைட் எனக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் நான். எனக்கு வந்து நைட்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் சரி, நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெவியாகவும் சாப்பிட்டாலும் சரி. மதியானத்துலாம் நைட் இந்த மாதிரி லைட் ஃபுட்டை எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நைட்டு வந்து லைட் ஃபுட் எடுத்துப்பீங்கன்னு சொல்லுங்கள். பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி கொடுத்துட்டேன், அவங்களுக்கு அதை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நானும் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது தோசையில் பார்த்திங்கன்னா வெள்ளம் தோசை கேட்டிருந்தாங்க கிட்ஸு, அதனால் அவங்களுக்காக நான் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, தோசை ஊற்றிட்டு அது மேலே வந்து வெள்ளமும் கொஞ்சம் சீஸும் நீங்கள் திருவி போட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணி ஒரு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் நான் எல்லாத்துலேயுமே வெள்ளம் தான் யூஸ் பண்ணுறது. நாட்டு சர்க்கரை கிடச்சா கூட நீங்கள் அது மேலே அழகாக தூவி விட்டு இப்படி எடுத்தீங்கன்னா சீஸ் வெள்ளை தோசை, சீஸ் ஸ்வீட் தோசைன்னு கூட சொல்லலாம், சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் நான், முடிச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் பாத்திரத்தை அந்த மாதிரி கழுவி கவுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பாத்திரம் வந்து ட்ரை ஆகிடும். அந்த டப்பில் போட்டு எடுத்து வைக்கிறதோட இந்த மாதிரி நான் அப்படியே கழுவி கவுத்து வச்சுருவேன். சாப்பாட்டில் கொஞ்சம் உண்டுமா தண்ணி இருந்துச்சா தண்ணி ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் சாம்பார் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். சாம்பார் வந்து நான் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் எந்த ஃப்ளேவர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், வீட்டில் வைக்கிற மசாலா தான். ஸோ அதனால் நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பில்லை. அயன் தவாவை வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தடவி வச்சிடணும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ எனக்கு டின்னர் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். டின்னர் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலான்ட்டுருக்கேன். மோஸ்ட்லி நைட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட வேணான்ட்டு நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துப்பேன். டெய்லின்னு பார்த்திங்கன்னா கிடையாது, ஒரு வீக்லி 3-4 times அந்த மாதிரி எடுத்துப்பேன். வாரத்தில் 2 நாள் வேறு ஏதாவது பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்டுப்பேன். இதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கும் வந்து இது யூஸ் ஆகும். நைட்டில் வந்து நம்ம எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது, வெயிட் லாஸ் ஆகலைனாலும் வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. அதுவும் இந்த வாட்டர் மெலன் இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் மெலன் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜில்லுன்னு சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, அப்படிலாம் வெளியில் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட் எல்லாமே இப்போ க்ளீன் பண்ணி ஓரளவு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன், பாத்திரத்தை எல்லாத்தையுமே வளைக்கிட்டேன். இன்றைய ரொட்டீன் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லிமாஸ் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.